ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள அதை பற்றி பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்கிறாங்க வந்து நமக்கு வந்து தெரியும். பட் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேவியர் பிரிட்டோ லலிதா ப்ரொடக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 67 தளபதி 67 வந்து போட்டு ஸோ லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ யுவன் சங்கர் ராஜா தான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போட போகிறாரு. யா வேறு லெவலாக இருக்க போகுது. அண்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து ஒரு இதில் மாஸ்டரில் வந்து பாட வச்சுருப்பாரு. அந்த கண்ணை பார்த்தா அந்த பாட்டு வந்து பாட வச்சுருப்பாரு. யா வேறு லெவலாக இருந்தது மியூசிக், ஆம் வேறு லெவல் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன ட்ரெண்டிங்னா ட்விட்டரில் ஸோ தளபதி 67 ப்ளஸ், ஸோ அப்படி இல்லை தளபதி ப்ளஸ் லோகேஷ் ப்ளஸ் அப்புறம் யுவன் ப்ளஸ் வேறு லெவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. அண்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 67 வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. மாஸ்டர்லாம் வந்து ஸோ தளபதி ஒரு கெரியரில் ஸோ ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மூவினே வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த அந்த மூவி அது ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து காட்டியிருந்தார். ஸோ அதாவது நான் எப்படி வந்து அவ்வளோ இதாக பெருசுனா சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லா மூவிஸும் வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு ஜேர்னியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னரில் தான் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவார், சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார். அண்ட் இந்த மூவியில் அப்படிலாம் இல்லை, இவர் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்தது. அண்டு விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ June 3rd வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வேறு லெவல் அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. செமையாக பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ட்ரெய்லர்லாம் வேறு லெவல். அண்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ விஜய் டிவியில் வந்து ஸோ அந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட போகிறாங்க. ஸோ நான் வந்து அதை பார்க்க தான் வந்து போகிறேன். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, கமல்ஹாசன் அவர் இருக்கார். அண்ட் செகண்டு ஸோ விஜய் சேதுபதி. அண்ட் தேர்டு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் பண்ணியிருக்காரு. அண்டு வேறு லெவலாக இருக்க போகுது, பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அவரை வச்சே எடுத்துகிட்டு ஆனால் அந்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருந்தா ஃபிலிம் பை நம்மவர் அப்படின்னு வந்து ஒரு படம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கமல் இதே மாதிரி தான் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ பழைய படம் அதே மாதிரி தான் தளபதி வந்து வச்சு எடுத்திருந்தார். அப்போவே வந்து ஒரு கமலோட மெடிய ஃபேன் பாயின் வந்து காட்டியிருந்தார். அப்போ இந்த படத்தில் வந்து யோசிச்சு பாருங்கள் விக்ரமில் வேறு லெவலாக இருக்க போகுது. அண்டு ஸோ கேட்டிருப்பாங்க, நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ பிஹைண்ட் வுட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு அவார்ட் வாங்குறதுக்கு போயிருந்தார். அதை வந்து கேட்டிருப்பாங்க ஸோ 67 அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த படம் எப்படி மாஸாக இருக்குமா கிளாஸாக இருக்குமான்னு கேட்டதுக்கு ரெண்டுமே கலந்துருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். படம் மாசா இல்ல கிளாஸா அது மட்டும் சொல்லுங்க. ரெண்டும் ரெண்டும் மாஸ்டர் கிளாஸ். வேறு லெவலாக இருக்குதுங்க. ஸோ அண்டு ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 66 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 3rd வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. பர்த்டேக்கு தான் வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டு ஸோ எனக்கு என்னென்னா வேறு லெவலாக இருக்க போகுது. அண்டு எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் என்ன ஒரே ஒரு ஆசைனா, திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டர் சங்கர் கூட அப்புறம் முருகதாஸ் கூட அவர் கூடலாம் வந்து அப்புறம் அட்லி கூட இவங்க மூணு பேர்த்து கூட ஒரு திருப்ப ஒரு படம் வந்து தளபதி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ மேபி ஸோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு வந்து எனக்கு ஒரு ஆசை. எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஸோ பார்க்கலாம். ஸோ அது வந்து நடக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ அதான் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தம்பலா.